ரவை அண்ட் பாசிப்பருப்பு முதல்ல நல்லா வறுத்துக்கணும். பாசிப்பருப்பை நல்லா கொஞ்சமாக வறுத்து ஒரு பாத்திரம் ஜவரிசி ஒரு கிலோ எடுத்து இந்த மாதிரி கொண்டு வருவலாம். சரிதான், கொண்டு வருவலாம் எடுத்து அந்த வாசம் கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி வறுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கணும். இதில் வந்து வாசம் வந்துடும். ரெண்டாவது உங்களுக்கு வெந்துச்சு அது சரியான பதமானு தெரியலை அப்படின்னா ஒரு புளி ஒரே ஒரு எடுத்து வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா கடுக்குன்னு சவுண்டு வரும். சரியா, அப்படி சவுண்டு வந்துச்சு அப்படின்னா அது வந்து சரியான பதத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா, அதான் ஒரு பாத்திரத்தில் இப்படி கொட்டி வச்சுக்கணும். ஆறு கட்டிக்கும் ரவையும் வறுத்து பச்சை வாட போகிற அளவுக்கு ஒரு அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து மிஷினில் கொடுத்து நல்லா மாவு பதம் அதாவது நைஸாக அரைச்சிடணும். அதை அரைச்சி எடுத்து சளிச்சிருங்க, ஏன்னா அதில் கப்பி கொஞ்சம் ரைஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாசிப்பருப்பில் வந்து குவான்டிட்டி கடைசியாக எல்லாத்தையும் கொடுக்குறான். கொஞ்சம் பாசிப்பருப்பை நல்லா நைஸாக அரைச்சிடணும். அதில் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி சேர்க்கணும். அப்போ தான் அந்த உருண்டை உங்களுக்கு வந்து உடையாமல் இருக்கும். ரவையில் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. பாசிப்பருப்பில் வந்து நீங்கள் ஒரு கைப்பிடி அரிசி சேர்த்து நீங்கள் பச்சரிசி சேர்த்து இது பண்ணிக்கணும். திருப்பி ஜீனியை நல்லா பொடியாக பொடிசு அப்படியாவது ரொம்ப மாவு பதத்தில் அடித்து மிக்சிலேயே அடிச்சுட்டு அதை வந்து சளிச்சு இதில் வந்து சேர்த்துக்கணும். கொஞ்சம் ஏலக்காய் நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணிக்கோங்க. ஏலக்காயை நல்லா மா அதாவது அந்த மேலே இருக்க அந்த தோல்லாம் எடுத்துட்டு இதை வந்து அந்த விதையை மட்டும் நல்லா நச்சு ரெண்டுலேயும் ஈக்குவலாக கூட கலந்துக்கலாம். இதில் பாதி அதில் பாதி. சரியா, அதை உதுத்து விட்டுங்க. கொஞ்சம் நல்லா நைஸாக இருக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கசந்த மாதிரி கூட இருக்கும் அந்த ஏலக்காய் உள்ளே சேர்ந்துருச்சுன்னா. அதுக்கப்புறம் ஈவனாக கலந்து இதையும் அதையும் பாதி பாதி போடுங்க. கொஞ்சமாக ஏலக்காய் போட்டால் போதும். ஒரு கிலோவுக்கு ஒரு ரெண்டு பீஸ் ஏலக்காய் இருந்தால் போதும். ஏலக்காய் விதை மட்டும்தான், அந்த ஏலக்காயோட அந்த தோல் வந்து இதில் சேர்க்கக்கூடாது. அப்புறம் முன்னரியை சின்ன சின்னதாக நறுக்கி இந்த மாதிரி அடுப்பில் வச்சு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி கொஞ்சம் முருகலா அதாவது கொஞ்சம் நல்லா பச்சை வாடை இல்லாமல் கொஞ்சம் வாடை வாசம் வரும் எப்பொழுதுமே எதை வறுத்தாலுமே அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் இதை வறுத்து வச்சுக்கணும். வறுத்து வச்சுட்டு இதையும் நீங்கள் வந்து வறுக்கிறதோட அளவு தெரியுது பாருங்களேன். இதையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கணும் பாதி பாதி. நீங்கள் எப்போ செஞ்சாலும் பாசிப்பருப்பும் ரவையும் ஒரே மாதிரி மாவு ஈக்குவலாக செஞ்சு சேர்த்திங்க அப்படின்னா வேலையும் ஈஸியாக இருக்கும். ஒரே நேரத்தில் ரெண்டு டேஸ்டான ஒரு பொருள் கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா, ஏன்னா தனித்தனியாக செஞ்சு செய்கிறத விட ரெண்டையும் ஒரே நேரத்தில் நீங்கள் செய்ய பழகுனாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஃப்ளேவரில் ஒரு ரெண்டு ஒன்று ரவை ஒன்று பாசிப்பருப்பு அப்படி ரெண்டு டேஸ்டான ஒரு பொருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வேலையும் ஈஸி. ஒரே நேரத்தில் இந்த பதத்தில் நீங்கள் வந்து நெய் ஊற்றி நெய்யை நல்லா சூடு பண்ணி அதாவது நெய்யை எடுத்து ஒரு ஸ்பூன் ஊற்றும் போது மாவுலேருந்து அந்த நுரை வரணும். அப்போ தான் அது கரெக்டான பதம். அந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா தான் இந்த மாவு வந்து வேகும். சரியா, அந்த மாதிரி ஊற்றி இப்படி பிடிச்சுக்கணும். இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சு வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். உருண்டை பிடிக்கும்போது கொஞ்சம் உடஞ்சி விழுகிற மாதிரி இருக்கும், ஏன்னா இல்லைன்னா நிறைய நெய் போடணும். இதை வந்து கொழுக்கட்டை பதத்தில் பிரிச்சுட்டு அந்த முனையை கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் உருட்டினீங்க அப்படின்னா அதிகமாக நெய் தேவைப்படாது. இந்த மாதிரி செய்யும்போது ஆறு நாளுமே ஆறு சில சமயம் சூடாக இருந்தால் தான் உருட்டை வரும் அந்த உருண்டை நிற்கும் அப்படியெல்லாம் கிடையாது. இந்த மாவில் இந்த மாவோட பதம் அப்படி
இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் உருட்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஆறு நாளும் கரெக்டான உருண்டை உங்களுக்கு ஷேப் வந்துடும். சரியா? அதை ஒரு தட்டில் எடுத்து ஸ்டோர் பண்ணி லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் எதில் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. சரியா? இது பாசிப்பருப்பு உருண்டை. நீங்கள் வந்து ஒரு கிலோ ரவையோட உருண்டை வந்து கம்மியாக தான் இருக்கும், ஆனால் பாசிப்பருப்பில் நெய் ஊற்றி நாம் கொஞ்சம் நல்லா அது வேகும்போது வெந்துடும். அந்த நெய் வந்து சூடாக நம்ம ஊற்றி கிண்டும்போது அதோட வந்து கொஞ்சம் பொதும்பி வந்துடும். அதனால் உங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். ஒரு கிலோவுக்கு பாசிப்பருப்பு 50% கிடச்சிச்சின்னா 100% கிடைக்கும் உருண்டை. இதில் 50 உருண்டை ஒரு கிலோவுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா இதில் வந்து 100 உருண்டை கிடைக்கும். இதுதான் இதோட குவான்டிட்டி.